fresco. தினத்தந்தி குழுமத்தை உலக தமிழர்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்த பெருமை ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களை சாரும். விளையாட்டு, கல்வி, ஆன்மீகம் என்று தன்னுடைய இறுதி மூச்சு வரை நாட்டு நலனுக்காக தன்னுடைய உகந்த பணியை சிறந்த முறையிலே செய்தவர். விளையாட்டு துறையிலே இந்திய நாட்டினுடைய பெருமையை உலக அளவிலே கொண்டு சென்ற பெருமை அவர்களுக்கு உண்டு. அத்தகைய உயர்ந்த மனிதருடைய பிறந்த தினமான இந்த நல்ல நாளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறோம். பரம்பிக்குளம் பரம்பிக்குளம் ஆலியாறு அணையினுடைய பிரதான மதகுகள் சேதமடைந்திருக்கிறது. ஒரு காலக்கெடுவுக்குள் அதனை சரி செய்யக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். மற்ற மதகுகளுடைய உறுதித்தன்மையை அரசு சரிபார்த்து அதனையும் உறுதி செய்து கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தமாக சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கொரோனா நேரங்களை விட மின்சார உயர்வு என்பது மக்களை மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு மின்சார உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று தமாக மீண்டும் வலியுறுத்துகிறது. அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் சார்பாக அவருடைய நிறுவனத் தலைவரும் கழக பொதுச்செயலாளருமாகிய டாக்டர் முத்துராமன் சிங்கப்பெருமாள் பேசுகிறேன். இன்றைய தினம் அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகத்தின் சார்பாக பத்மஸ்ரீ டாக்டர் சிபால் சிவந்தி ஆதித்தனார் அவருடைய பிறந்த நாளில் கலந்து கொண்டமைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். டாக்டர் சிபா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடன் நான் 1990 பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலம் அவருடன் நான் பயணித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அர்ப்பணி மன்றத்தின் சார்பாக நான் ஐயா அவர்களுடன் இணைந்து கிட்டத்தட்ட 400,000 மேலாக மரக்கன்றுகளை தமிழகம் முழுவதும் நட்டுள்ளோம். மேலும் 2,000 மேற்பட்ட இலவச கண் சிகிச்சை முகாம்களை நடத்தி 2,000 மேற்பட்டவர்கள் பலனடையும்படி நாங்கள் செய்துள்ளோம். ஐயா அவர்களுடைய வழியில் என்றென்றும் தொடர்ந்து
அவருடைய வழியில் பின்பற்றி அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகத்தை வெற்றிடைப்படுவதற்கு எடுத்துச் செல்வேன் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்துராமன் சிங்க பெருமாள், அண்ணா எம்ஜிஆர் கழக பொருள்.